அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடியுரிமை திருத்த சட்டம். குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி நிறைய சமூக வலைதளத்தில் நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த சட்டம் எதுக்கு கொண்டாடப்பட்டது, இது யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துது, இந்த சிஏஏனாக்க என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் விரைவாக சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த சிஏஏ என்னன்னாக்கா குடியுரிமை திருத்த சட்டம். இதுக்கு முடி குடியுரிமை திருத்த சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டது. இதில் இந்தியாவில் 11 ஆண்டுகள் தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமையை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு 3 நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு 6 மதத்தினர், கிறிஸ்டின்ஸு, பார்சிகள், அப்புறம் புத்த மதம், ஜைன மதம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மதங்களில் அந்த 3 நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து இருக்கக்கூடிய சிறுபான்மையராக இருக்கக்கூடியவங்க, அங்கே முஸ்லீம்களால் பாதிப்படைஞ்சு ரொம்ப துன்பப்பட்டு இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஏன் இந்த சென்சஸ் எடுக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம், ஏன் அந்த முஸ்லீம்ஸ் மக்கள் வந்து இந்த சிறுபான்மையர்கள் தவிர்க்கப்படுறாங்க அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஒரு சென்சஸ் மூலமாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இப்போ எப்போ எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா 2021 இப்போ எடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு கணக்கெடுப்புன்றது பார்த்திங்கன்னா ஒரு துல்லியமாக இருக்கணும். அப்போ துல்லியமாக இருந்தால் தான் அந்த நாட்டு மக்களுக்கு சரியான ஒரு பணிகளையும் சரியான ஒரு நிவாரணங்களையும் மக்களுக்கு தேவையான ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்போ தெளிவான ஒரு சென்சஸ் இருக்கணும். அதுக்காக தான் இந்த இது நம்ம தேவையில்லாத மற்ற நாடுகள்லேருந்து இங்கே தெரியாமல் குடியேறி பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்காங்க. அவங்கள வெளியேற்றுறதுக்காகவும் நம்ம நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய வகையில் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இப்போ திருத்தப்பட்ட சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இருக்காங்க. இதில் 125 கோடி இருக்காங்க அப்படின்னா கூட இதில் ஒரு 3% வந்து அதிகமானாலும் 128 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, அப்போ சரியான புள்ளி வரை 25னா ஒரு 3 கோடி பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா அந்த 1% எரர் காட்டும். அப்போ 1.5% எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா அப்போ நாட்டுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்தும் செலவினங்கள் அதிகரிக்கும் அவங்களுக்கு. அப்போ அந்த 1% அதிகமாச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1.3 கோடி கோடி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். 1% எக்ஸ்ட்ரா மக்கள் குடி மற்ற நாட்டிலிருந்து மக்கள் இங்கே இருந்தாங்கன்னா 1% அதிகரித்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1.3 கோடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். அப்போ 1.3 கோடி நம்ம எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா ஒரு தனிநபருக்கான செலவு வந்து அந்த பட்ஜெட்லேருந்து அவங்களுக்கு செலவு பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா நம்ம கொடுக்குறோம், செலவு பண்ணுறோம் அப்படின்னாக்கா எதுக்குனா மானியம் கொடுக்கறது, இலவச பஸ் பாஸு, அப்புறம் வந்து திருமண உதவி, இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி கணக்கு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 195 கோடி நம்ம வந்து ஆண்டுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ மொத்தமாக ஒரு நாளைக்கு 195 கோடி நம்ம அரசாங்கத்தினுடைய பணத்திலேருந்து நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ வருடத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71 கோடி பார்த்தீங்கன்னாக்கா 175 லட்சம் கோடி வந்து இதை செலவு பண்ணுறோம். அப்போ இது எல்லாமே எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1% அதிகமாக இருந்தாலும் அந்த பணம் எல்லாமே இந்தியாவில் ஒதுக்கக்கூடிய மக்களுக்கு இல்லாமல் அண்டை நாட்டிலேருந்து வந்து தெரியாமல் அங்கே தங்கியிருக்கவங்களுக்கு அவங்களும் சேர்த்து இதில் பயனடைகிறாங்க. அது இது எப்படி தவிர்க்கலாம், இது என்னென்ன வந்து ரூபத்தில் அது வந்து மக்களுக்கு குடியேறியிருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் வந்து போலித்தனமாக இருக்குது அப்படின்னு வந்து 2 கட்டமாக பிரிக்கிறாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டர்னல் உள்நாட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் தவறான கன்சென்சஸ் இருக்குது, இது எப்படி செயல்படுது, இதன் மூலமாக ஒரு செலவுகளை வந்து விரயம் வந்து அதிகமாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டர்னல் சொல்லுவோம், வெளிநாடுகள்லேருந்து நமக்கு என்னென்ன செலவினங்கள் அதிகமாக வருது அப்படின்றத பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணதுனால கிட்டத்தட்ட 2.5 கோடி போலியான ரேஷன் கார்டுகள் இங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 2.5 கோடி இருந்ததுனாக்கா அப்போ ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டில் நமக்கு அதிகமான செலவினங்கள் தான் ஆகும். அதுக்கப்புறம் ஆதாரில் அந்த 104 வேலை திட்டம் செய்கிறாங்க இல்லையா, அதை இணைச்சதுனால கிட்டத்தட்ட 87 லட்சம் போலியான ஐடியை கொடுத்து அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்றத கணக்கிடப்படுது. இது வந்து நம்ம உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலித்தனமான போலி ஐடி மூலமாக கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த காசுலாம் தேவையில்லாமல் விரயமாகிட்டுருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அகதிகள் சொல்லும், வெளிநாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய அகதிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய
அந்த கள்ளத்தனமாக தெரியாமல் நாட்டை விட்டு இந்தியாவுக்குள்ளே குடியேறினவங்க பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா 80 லட்சம் மக்கள் வந்து இங்கே குடியேறிக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 80 லட்சம் மக்கள். அப்போ 80 லட்சம் மக்களுக்கு நம்ம ஒரு ஆண்டினுடைய வருமானமே நம்ம இந்தியாவில் பார்த்தா கிட்டத்தட்ட 20 கோடி 30 லட்சம் கோடி வந்து நம்ம வருமானம் இருக்குது. அதில் 43,800 கோடி வந்து நம்ம வந்து இந்த 80 லட்சம் மக்களுக்காக நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்கோம். அப்போ சரியான ஒரு புள்ளி விவரம் இருந்துன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களையும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்களையும் நம்ம நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய. அப்போ தேவையில்லாமல் தெரியாதனமாக திருடுத்தனமாக உள்ளே வந்து இங்கே தங்கிட்டு இருக்கவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நம்ம அகற்றினா தான் நம்ம நாட்டுக்கு தேவையான வளங்களையும் நம்ம நாட்டு மக்களுடைய நலன்களையும் அதிகமாக நம்ம செலவு பண்ணணும். இப்போ பொருளாதார இழப்பு, பணவீக்கம், இந்திய அரசு வந்து இப்போ பின்னடைவு சென்றுட்டுருக்குன்னா இது மாதிரி சின்ன சின்ன பெரிய பெரிய காரணங்கள் தான் இப்போ வெளிநாட்டிலேருந்து தங்கியிருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி நம்ம அவங்களுக்கான அப்போ அதுக்காக கொண்டு வரப்பட்டு தான் இந்த 80 லட்சம் மக்கள் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 43,800 கோடி வருடத்துக்கு நமக்கு செலவாகுது. அப்போ 43,800 கோடி வருடத்துக்கு செலவாகுதுன்னா இந்த செலவினத்தை நம்ம நாட்டு மக்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அது பெரிய ஒரு வெற்றியாகவும் பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அப்போ 83,800 கோடி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அது அந்த காசை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 மெடிக்கல் காலேஜ் கட்டலாம், 29 மெடிக்கல் காலேஜ் கட்டலாம், 87 CBSE ஸ்கூலை கட்டலாம். கிட்டத்தட்ட பார்த்தா 50,000 மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒலிம்பிக்கு தயார் பண்ணலாமா? அப்போ இது தேவையில்லாத வெளிநாடுகள்லேருந்து அகதியாக வராங்க ஒரு பக்கம், சரியா அதை ஏற்றுக்கலாம். ஆனால் திருட்டுத்தனமாக மற்ற நாடுகள்லேருந்து தெரியாமல் எல்லை தாண்டி வந்து இங்கே தங்கியிருக்கணும் கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ நம்ம நாட்டு வருமானத்தை அவங்களுக்காக செலவு பண்ணிட்டு என்ன நியாயம்? அப்போ இதுக்காக தான் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுது. இது வந்து நம்ம சரியான புள்ளி விவரம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நாட்டு மக்களுக்கு சரியான திட்டங்களையும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் நம்ம கொடுக்க முடியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த நாடுகளில் அதை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடுகளும் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3 நாடுகள்லேருந்து வரக்கூடியவங்க தான் இந்த திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 1951 இந்து மதத்தினுடைய இந்து மத மக்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 12%லேருந்து 16% வரைக்கும் இருந்திருக்காங்க. எப்போ 1951. ஆனால் 2017 கணக்கெடுப்புன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1% தான் அவங்க குறைஞ்சிருக்காங்க, குறைஞ்சிருக்கு. இந்து மக்கள் அங்கே இல்லை, எல்லாம் முஸ்லீம்களால் பாதிப்படைஞ்சு முஸ்லீம்களால் பெண்கள் கற்பழிக்கப்படுறது, பெண்களுடைய கொடுமைப்படுத்துறது, ஒரு தீபாவளி, எந்த ஒரு இந்துக்கள் பண்டிகையும் அந்த முஸ்லீம் நாட்டில் கொண்டாட முடியல அப்படின்னும் போது அவங்க அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால தான் அந்த கிறிஸ்டின்ஸு, பார்சி இனத்தை, அப்புறம் புத்த மதம், சைன மதம், இது போல் 6 மதத்தினர் நம்ம இந்தியாவுக்கு வரலாம், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பங்களாதேஷ்லேருந்து 1951 இந்துக்களுடைய பர்சன்டேஜ் அப்போ இருந்த கணக்கின் படி 21% இருந்திருக்காங்க 1951. ஆனால் இப்போ 2011 8% இருந்த இந்துக்கள் இப்போ 2017 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% குறைஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு இந்துக்கள் வந்து ஒரு முஸ்லீம் நாட்டில் இருக்க முடியாத நிலை வந்து நிர்பந்தம் ஏற்படும் போது அவங்களுக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்களை கொடுத்து இந்துக்கள் அந்த நாடு இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இருக்கிற நாடுகளை உள்ளே வர வைக்கிறோம். அப்போ மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரியாக ஒரு துல்லியமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம நலத்திட்டங்களை சரியாக அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு அது சரியான ஒரு நிதிகளையும் ஒதுக்க முடியாமல் இதனால் மற்ற நாடுகள்லேருந்து தெரியாமல் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு நம்ம எப்படி நம்முடைய நாட்டு பணத்தை செலவழிக்க முடியும்? அப்போ 2011 எடுத்ததுக்கப்புறம் 2021 அந்த கணக்கெடுப்பில் நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன, இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத சென்சஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம நலத்திட்டத்தை ஒதுக்க முடியும். அப்போ இந்திய பொருளாதார பின்னடைவு செஞ்சிருக்கு, நடந்துகிட்ருக்கு, பின்னடைவாயிடுச்சு, பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டு போச்சு, நாடு வந்து பணவீக்கம் ஆயிடுச்சுன்னு இது நிறைய பிரச்சனைகள் சொன்னாலும் இந்த மாதிரி சில போலித்தனமான சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைக்கு நம்ம ஆளாயிருக்கோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாட்டினுடைய நலனை மெயினாக கருதணும். அது மாதிரி ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளை உண்மை நினச்சி நீங்கள் போராடக்கூடாது. அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன செய்திகள் வந்து உண்மைத்துவம் என்னன்றதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதில் போய் நல்லா என்னது அதை பற்றி நிறைய விளக்கங்களை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை விளக்கத்துக்கு அப்புறமா நீ புரிஞ்சுக்கிட்டு போராடுங்க, தப்பே இல்லை. போராட வேணான்னு சொல்ல, நாட்டில் ஜனநாயக நாட்டில் போராடுறதுன்றது ஆனால் உரிமைகளை பெறுறதுன்றது ஒரு உண்மை தான், அதை எல்லா மக்களும் செய்யணும். ஆனால் அதில் உண்மை என்ன இருக்குது, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்றத தீர அலசி ஆராய்ஞ்சி அதை உண்மைத்துவத்தை கண்டுகிட்டு நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சென்சஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.